தந்தையின் உதவியால் உயர்ந்தவர், கலையின் சிகரம் என பெர்னார்ட் சாவால் அழைக்கப்பட்டவர்தான் அலெக்சாண்டர் டூமாஸ் என்ற எழுத்தாளர். தனது 68 வயதிற்குள் சுமார் 1200 புத்தகங்களை இவர் எழுதி தள்ளினார். வெறும் எழுத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் சம்பாதித்தவர்தான் இந்த டூமாஸ். உலகிலேயே அதிகமான புத்தகங்கள் எழுதியவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. இந்த அளவிற்கு இவர் உயர்ந்ததற்கு காரணம் இவரது கடின உழைப்பாக இருந்தாலும் கூட இவரது தந்தை தான் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அலெக்சாண்டர் டூமாஸ் அவர்கள் சிறுவயதாக இருக்கும் போது இவரது தந்தை பல சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் தன் மகனாகிய டூமாஸ் அவர்களுக்கு ருசிகரமாக சொல்லி வந்தார். இவரது தந்தை உலக புகழ்பெற்ற நெப்போலியனுடைய குதிரைப்படையில் போர் வீரனாக இருந்தவர். எனவே போர் நடக்கும் போதெல்லாம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பார்த்து வந்தவைகளை தன் மகனிடம் அழகாக விவரித்து காண்பிப்பார் இந்த அன்பு தகப்பன். அந்த பழக்கத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, தான் போய் வந்த தேசங்களின் எழுத்தாளர்களை பற்றியும் அவர்களின் படைப்புகளை பற்றியும் அந்த படைப்புகள் சமூகத்தில் செய்த மாற்றங்களை பற்றியும் அவரது தந்தை விவரிக்க தவறவில்லை. தன் தகப்பனின் இத்தகைய முயற்சி தான் பின்னாட்களில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறுவதற்கு காரணமாக இருந்தது. ஆண்டனி, தி த்ரீ மஸ்கெட்டீஸ் என்ற நூல்கள் அவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் என்பதற்கு மிக பெரும் சான்று என பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு டூமாஸினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம், தந்தை ஸ்தானத்தில் இருப்போர் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் வளர்ச்சிக்காக ஏதாயிலும் செய்தே ஆக வேண்டும். நம் பிள்ளைகளின் ஆர்வம் எதில் இருக்கிறது என்பதை கவனித்து அதற்கான வளர்ச்சி நமது பிள்ளைகளின் வாழ்வில் ஏற்பட முயற்சிக்க வேண்டும். என் மகனுக்கு, மகளுக்கு எதிலுமே ஆர்வம் இல்லை என வருத்தப்படும் பெற்றோரை நாம் பரவலாக பார்க்க முடிகிறது. நம் பிள்ளைகளை கூர்ந்து கவனித்தால் ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவர்கள் ஆர்வமிக்கவர்கள் என்பதை நாம் கணித்து விடலாம். அன்பர்களே, நமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் பணத்தை தேடி வைக்கிறோம், சொத்துக்களை சவதரித்து வைக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் விட நம் பிள்ளைகளின் வாழ்வில் உள்ள தனி திறமைகளை வெளிக்கொண்டு வருவதும் அதை வளர்த்து விடுவதுமே நம் பிள்ளைகளின் வளமிக்க எதிர்காலத்திற்கு நாம் செய்யும் பேருதவியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றே முயற்சியுங்கள். சாதனையாளர்கள் எங்கோ இருக்கிறார்கள் என்பதல்ல, உங்கள் வீட்டிற்குள்ளே, உங்கள் அருகில் இருக்கிறார்கள். நீங்கள் இன்று தீர்மானித்தால் கூட அலெக்சாண்டர் டூமாஸ் போன்ற திறமையான சாதனையாளர்களாக உங்கள் பிள்ளைகள் உருவாக வழி ஏற்படுத்த முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் விரும்புவதையும் எதிர்பார்ப்பதை விட சிறந்தவர்களாக உங்கள் பிள்ளைகள் சாதிப்பதற்கு தேவைப்படும் ஆலோசனையை உங்களுக்கு தந்து உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.